அறிமுகம் செய்ய வேண்டிய சிறப்பு அழைப்பாளர் திருநீர்மலை முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அண்ணன் திருநீர்மலை டைகர் சிவானந்தன் அவர்கள் இந்த போட்டியை துவக்கி வைப்பார்கள். நம்முடைய மாவட்ட கபடி கழக நிர்வாகிகள் அவருடன் அவரை அழைத்து செல்லப்படுகிறது. ஒரு விளையாட்டு வீரருக்கு இன்ஜுரி ஆகியிருக்குது. நம்முடைய மருத்துவர் குழுவினர் உதவி செய்த அவருக்கு ரொம்ப முடியல. ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நம்முடைய சென்னை சேர்மன் அண்ணன் சங்கர் அண்ணனுடைய கேட்கிற கொஞ்சம் போங்க சார். விருதுநகர் தேர்ட் ரைட் இந்த போட்டியை விளையாடிக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த போட்டிக்கு தெலுங்கானாவில் இருந்து வருகை தந்து திருச்சி போனஸ் அவர்கள் இந்த போட்டியை துவக்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை மாவட்ட கபடி கழக தலைவர் நிர்வாகிகள் அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். திருநீர்மலை அண்ணன் டைகர் சிவா தலைமை கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் மலர் கருணா அவர்கள் இந்த போட்டியை துவக்கி வைத்திருக்கிறார்கள். பாலகிருஷ்ணன் செல்வம் மாநில அளவில் நடைபெறுகின்ற இந்த 38 மாவட்ட அணிகள் போட்டியில் 2 நாள் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த போட்டியின் இறுதியாக விளையாட வேண்டிய 4 மாவட்ட அணிகள் நாளை மாலை 4 மணி அளவில் இறுதி அரையிறுதி போட்டியும் இறுதி போட்டியும் நடக்க உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கபடி விளையாட்டு வீரர்கள் கபடியினுடைய ஆர்வலர்கள் பொதுமக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற நலசங்க நிர்வாகிகள் அனைவரும் மாலை 4 மணிக்கு இந்த போட்டியை பார்த்து ரசிப்பதற்காக உங்களை செங்கல்பட்டு மாவட்ட கபடி கழகமும் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகமும் நம்முடைய தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருடைய ஒப்புதலோடு உங்களை அழைக்கின்றோம். அனைவரும் நாளை மாலை நடைபெற இருக்கின்ற 4 மணி அளவில் நடைபெற இருக்கின்ற போட்டி அரையிறுதி போட்டி இறுதி போட்டி அனைவரும் உங்களை எந்த வேலையா இருந்தாலும் போட்டின்னு சவுத் சைட்லாம் போனால் டிக்கெட் போட்டுதான் கவுண்ட் இருக்குது. கேலரிலாம் விடுவாங்க. கேலரி செட் பண்ணி நிற்கிறப்ப பொதுமக்கள் பல பேர் வந்து கேட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல
இந்த கேலரிக்கு வந்து டோக்கு இப்போ பைசா உண்டா பணம் உண்டா டிக்கெட் வாங்கின்னு வரணுமான்னு கேட்டாரு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரியான போட்டிகளுக்கு நாங்கள் நடக்கின்ற போட்டி மிக சிறப்பான போட்டி, இந்த போட்டிக்கு நாங்கள் எதுவும் பணம் டிக்கெட்லாம் வாங்கக்கூடாதுப்பான்னு சொல்லி எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு போட்டார். எதற்காக இதை சொல்கின்ற சொன்னால் விருதுநகர் அமர் எடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் நிறுவம் அவர்களும் அசன் கோச் மதுரையைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமையை காட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டைட்டல் அணிக்கு தேர்வு செய்ய வந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆடுகின்ற விளையாட்டை வைத்து தேர்வு செய்யப்படுவீர்கள். ரமேஷ் ஆர்மியா பார்ப்போம் காலிறுதி போட்டி நாளை காலை 7 மணி அளவில் இருந்து 12 மணி வரை காலிறுதி போட்டியும் மாலை 4 மணி அளவுக்கு அரையிறுதி போட்டி இறுதி போட்டி நடைபெற உள்ளது. இது முக்கியமான ஒரு கவனத்திற்கு நான் நாளை கொஞ்சம் முந்தைய நாங்கள் போட்டியில் ஆட வேண்டிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, சென்னை ஒன்பது சார் தண்ணி கொடுப்பாங்க
سوف نتحدث عن
32 مدري 30